இப்படி தான் வரும். ஷூட்டிங்கிறது இப்படி தான் வரும். இதே மாதிரி இப்படி தான் வரும் பாருங்க, இப்படி தான் வரும். சாப்பிட சாப்பிட அவ்வளோ சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க. இப்படி தான் சூப்பர் பிரமாதமாக இருக்குது. ஹாய் ஹாய் ஹாய், வில்லேஜ் அண்ணா சமையல் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த சட்டிக்குள்ளே ஒரு பொக்கிசம் இருக்குது, அந்த பொக்கிசம் தான் இது. இது என்ன தெரியுமா? இது வந்து ஆட்டோட செவ்வொருட்டி. இந்த செவ்வொருட்டின்னு சொல்லுவாங்க, ஆட்டோட ஈரல பக்கத்துலேயே இது ஒட்டி இருக்கும் சின்னதாக. இது எல்லோரும் உடனே வேணும் அப்படின்னா ஒன்றே வாங்க முடியாது. இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, உடம்புல ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இதை சுட்டு சாப்பிட்டாலோ வறுத்து சாப்பிடலாம். வறுத்து சாப்பிட்றதோட சுட்டு சாப்பிடுங்க. இதை சுட்டு ஒரு செவ்வொருட்டியை முடிச்சா சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான ரத்தத்தை தானாக உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்துனே சொல்லலாம். இதை இந்த செவ்வொருட்டி தான் ரத்தத்தை அவ்வளோ உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு செவ்வொருட்டி. இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எப்படி நான் சுட்டு சாப்பிட்றேங்கிறத நீங்கள் வந்து பாருங்கள். வாங்க போகலாம், சாப்பிட்டுட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிட்டு பாருங்கள். ரத்தம் கம்மியாக இருக்கவங்களுக்கு, கர்ப்பிணிமார்கள், பால் ஊற்றுற தாய்மார்கள் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி செவ்வொட்டி வாங்கி கொடுங்க. அவங்க சாப்பிட்டோம் ஆரோக்கியமாக இருப்பாங்க, அவங்க பால் கொடுக்குற குழந்தையும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதை வந்து ட்ரை பண்ணுங்கள், இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். வாங்க நான் போய் சொல்லலாம், சாப்பிட்லாம் வாங்க. மாப்பிள்ள சொல்லுங்கம்மா, ரத்த விருத்தி செவ்வொருட்டி இதை சுடணும். வெட்ரா குச்சா கொஞ்சம் கொஞ்சம் வெட்டிட்டுமா? வெட்டா ஊஞ்சியா? இதை வெட்டா கும்முடு போற அடியோட. இதை வெட்டா வெட்டா, இங்க வெட்டா, இங்க வெட்டா, இதை மட்டும் வெட்டா, இங்க வெட்டா, அப்படியே வெட்டா, வெட்ட சோப்பர பண்டா வெட்டி செய்வே. அதெல்லாம் வரைக்கும் சேவு பார்க்கலாம் கும்முடு. ஆனா சேவுறதுல நீ பெரிய கில்லாடிடா, எல்லாம் சேவரடா, எல்லாம் உங்க ட்ரைனிங் தான்மா. நான் கொடுக்குற ட்ரைனிங் கிட்ட பாரு, சீவராம் பாரு. இதில் இதில் போட்டு இதில் போட்டு இதில் போட்டு ரைட்டு கொண்டா அப்படியே அப்படியே கொட்டி அப்படியே பாரு. ரத்த வெறுத்து பாரு கும்முன்றது. ரத்தம் இல்லாதவங்களுக்குலாம் இதாண்டா அரு மருந்து. நல்லா கூரை சீவுங்க மாப்பிள்ள, கூரை சீவணும். பண்ணிடலாமா? பண்ணிடலாமா, யாருமே செய்யலாமா? பென்சில் சேர மாதிரி செய்யலாமா? ரைட்டு, ஷார்ப்னர் வச்சிருக்கியா? அதெல்லாம் நம்ம கையே பென்சில் செய்வதுக்கு ஷார்ப்னர். குழந்தைங்க நம்ம கையே ஷார்ப்னர் தானம்மா, கொடுவாக்கு மேலே என்னம்மா வேணும் விவசாயிக்கு? ஆ ரைட் சூப்பர், இதுதான்டா இதுதான்டா இப்போ சொன்ன பாரு, அதுதான் நல்லா கூறாகுது. ஆ ஆ போ போ மாப்பிள, சமக்கூறு குத்துனா அப்படியே போயிட மாட்டேறது உள்ளியா? அது அப்படியே சாமி. ஆ நல்லா சேவரடா, நாம சொல்லி பிரச்சனை சீவு சூப்பர். ஏங்க ரத்த விருத்தியா தவறு, இப்படி இப்படி தாங்க பாருங்க. நல்லா கூறாக சீவுனா தொலைக்க மாட்டி தான் தொலைச்சி வச்சிங்க, வந்துடுச்சிங்க பாருங்க. இவ்வளோதான். இப்போ வந்து என்ன பண்ணுறோம், நெருப்பு போட்டு இதை நெருப்பில் நல்லா சுடுறோம், சுட்டு சாப்பிட்றோம். நாளைக்கு ஒவ்வொருத்தருக்கும் 200 மில்லி ரத்தம் கூடுது, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். செவ்வொருட்டி இப்போ நம்ம சுடுறோம் பாருங்க, இப்படி பதமான தீயில் சுடணும். இதை முக்கியமாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், இது எப்படி பண்ணுறீங்கன்னா, ஒவ்வொருத்தருமே ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க நிறையா சாப்பிடுங்க, அவங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் தேவையான அளவுக்கு ரத்தம் உற்பத்தி ஆகும். அதே மாதிரி இந்த கர்ப்பிணி தாய்மார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இதை நிறையா கொடுங்க. அவங்களுக்கு வந்து இந்த சில அந்த அந்த கர்ப்ப காலத்தில் வந்து சில சத்துக்கள் பத்தாமல் அந்த ரத்தம் குறையிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரெஷர் கூடும்பாங்க, சுகர் அதிகமாகும்பாங்க, நீரளவு அதிகமாக இருக்குதுன்னு டாக்டர் எல்லாமே சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த செவ்யூரிட்டி வாங்கி கொடுங்க, அது எல்லாமே நல்ல கண்ட்ரோலாக வரும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பால் ஊட்டுறீங்கல்ல தாய்மார்கள், நீங்கள் தவறாமல் வாரத்தில் ஒரு தடவையாச்சும் இதை சாப்பிடுங்க. நமக்கு ரத்தம் நிறைய உடம்புல ஊறுற வரைக்கும் குழந்தைக்கு தேவையான அளவுக்கு உங்கள் உடம்புல நீங்கள் உங்களோட அம்மாவோட பாலை கொடுங்க. தாய்ப்பால் குடிக்கிற ஒவ்வொரு குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்காக இந்த செவ்யூரிட்டி வாங்கி தயவு செஞ்சு எல்லாரும் சாப்பிடுங்க. இந்த செவ்யூரிட்டியில் அவ்வளோ ஒரு பலன் இருக்குது. வருங்கால குழந்தைகளுக்கும் அந்த சந்ததிகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா
இந்த மாதிரியான இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த மாதிரியான செவுருட்டி இதையெல்லாம் சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான பாலை கொடுத்து நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும், குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்காக இந்த செவுருட்டி சாப்பிடுங்க. இது வந்து இரத்த விருத்தியை வந்து அதிகப்படுத்தும். இரத்த விருத்தியை அதிகப்படுத்துது அப்படின்னாவே நம்ம குடும்ப சந்ததி விருத்தி ஆகும். அதுதான் உண்மை. ஒரு மனிதனுக்கு நல்ல ரத்தம் உடம்புல இருக்குது அப்படின்னா அந்த நல்ல ரத்தமே நம்ம குடும்ப சந்ததியை உருவாக்குறதுக்கு அது வழிவகுக்கும். தயவு செஞ்சு எல்லாரும் இதை சாப்பிடுங்க. ரத்தம் குறைவாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை சாப்பிடுங்க. உங்களுக்கு வந்து உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். வந்து நிறையா சாப்பிடுங்க. ரத்தத்தில் வந்து ஹீமோகுளோபின் அளவு கூட்டும். எல்லாத்துக்கும் பிரச்சனை என்ன, ஹீமோகுளோபின் குறைஞ்சி போச்சு அதனால தான் உடம்பு வீக் ஆகிடுச்சு அதுக்கு மாத்திரை சாப்பிடும்பாங்க. அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த செவுருட்டி வாங்கி இந்த மாதிரி சுட்டு சாப்பிடுங்க. உங்களுக்கு ரத்தம் வந்து விருத்தி அதிகமாக இருக்கும், ஹீமோகுளோபின் நல்லா கூடும், உங்களுக்கு போதுமான அளவுக்கு கிடைக்கும். அதனால் இது மாதிரி வாங்கி சாப்பிடுங்க, உடல் ஆரோக்கியமாக வாருங்க. பாருங்க, இப்போ செவுருட்டி வந்து சுட்டு முடிச்சிட்டோம். இந்த செவுருட்டி இவ்வளோ அகலமாக இருந்து இப்படி சுருங்கிச்சின்னு நினைக்காதீங்க. இந்த சுருக்கம் தான் ரத்த விருத்திக்கு வந்து விரிவுபடுத்தக்கூடியது. இதை நான் சாப்பிட்றேன், நீங்கள் பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் கொடுங்க. நான் என்னென்ன சொன்னோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா குழந்தைங்களுக்கு, தாய்மார்களுக்கு, பால் ஊட்டுற தாய்மார்கள், எல்லோரும், கர்ப்பிணி தாய்மார்கள், ரத்தம் கம்மியாக இருக்கவங்க எல்லோரும் சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் வந்து கருத்தை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பை பை. வில்லேஜ் அண்ணா சமையல். சுட்ட செவுட்டி பாருங்களா, இப்படி புண்ணும், இப்படி தான் வரும். செவுட்டிங்கிறது இப்படி தான் வரும், இதே மாதிரி இப்படி தான் வரும். பாருங்க, இப்படி தான் வரும். சாப்பிட சாப்பிட அவ்வளோ சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்படி தான் சூப்பர் பிரமாதமாக இருக்குது. உண்மையாலுமே அற்புதமாக இருக்குங்க. பாருங்கதா, இப்படி தாங்க வரும். சூப்பராக இருக்குங்க, சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.